ஓகே, இப்போ நம்பர் 4ஆம் தேதி, 4ஆம் தேதியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, 13, 22, 31 இது எல்லாமே 4ஆம் நம்பர்ல தான் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த 4ல வந்து உண்டான எனர்ஜிக்கு யாரெல்லாம் லக்கி யாரெல்லாம் அன்லக்கியான நம்பர்ஸ் இருப்பாங்கன்றத பார்க்கலாம். நம்பர் 4 4, 13, 22, 31 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு லக்கியான நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7, 6, 5, 1 இதெல்லாம் வந்து லக்கியான டேட்டு. இந்த நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு லக்கியாக இருக்கும். செவன்னா வந்து அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், செவன்னா ஒன்லி செவன் மட்டும் நினைக்காதீங்க. 7ஓட கூட்டுத்தொகை, அதாவது இப்போ 7னா வந்து 16, 25 இந்த டேட்டில் வந்தாலும் உங்களுக்கு லக்கி தான், ஏன்னா அதோட கூட்டுத்தொகை வந்து 7 தானே வருது. ஸோ அந்த கால்குலேஷனில் நீங்கள் பார்க்கணும், 7, 6, 5, 1 இந்த இது வந்து ரொம்ப லக்கியாக இருக்கும். இதே அன்லக்கியான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 9, 8 வந்து உங்களுக்கு பெருசாக ஃபேவர் பண்ண மாட்டாங்க, இவங்க ரொம்ப சப்போர்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எது உங்களோட எதிர்பார்ப்பும் இந்த இடத்துல குறைச்சிக்கணும். அடுத்தது நம்பர் 3, 4 இவங்களும் வந்து நியூட்ரலாக இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக அவங்கள கூட ஆக முடியாது, ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருப்பாங்க, பட் ரொம்ப எனிமிட்டியும் வந்து அங்கே க்ரியேட் ஆகாது. மொத்தத்தில் ஒரு நியூட்ரலாக இருப்பாங்க நம்பர் 3 அண்ட் 4. 2, 9, 8 வந்து அன்லக்கியாக இருக்குது. லக்கியான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 6, 5, 1 ஸோ நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, உங்களுக்கு எது லக்கின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய கிழமை என்னன்னு சொல்லுவோம்ல, லக்கியான கிழமைன்ட்டு. ஸோ அந்த லக்கியான கிழமையும் வந்து இந்த டேட்டில் வர்றப்போ உங்களோட லக்கியான கலர்ஸையும் அந்த டேட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட லக்கியான மந்திரத்தையும் அதே டேட்டில் வந்து கேட்டுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுற்றி ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட எனர்ஜி வந்து ஃபுல் பர்ஃபெக்டில் வச்சுட்டு போகிறோம். ஸோ அப்போ நம்ம இவ்வளோ பர்ஃபெக்ட் எனர்ஜியில் நம்ம இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணி ஆகும். ஓகே, நம்பர் 4ல பிறந்தவங்களுக்கு லக்கியான கலர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட், ரெட், க்ரீன், எல்லோ, க்ரே. ஒயிட், ரெட், க்ரீன், எல்லோ, க்ரே. ஸோ அப்புறம் உங்களுக்கு அன்லக்கியான கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டார்க்கான பிளாக்கு, ரொம்ப டார்க் பிளாக் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது, அது ஃபேவரபிளாக இருக்காது. இதே வந்து உங்களுக்கு லக்கியான கிழமை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே, மண்டே. சண்டே, மண்டே உங்களுக்கு லக்கியான கிழமையாக இருக்கும். இதே வந்து லக்கியாக இல்லாத கிழமை, அன்லக்கியான டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணாது பெருசாக. அதே மாதிரி நம்பர் 4ல பிறந்தவங்களுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவரோட மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரமாக இருக்கும். காலபைரவரோட வழிபாடு நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ காலபைரவரோட எனர்ஜி வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், அந்த காலபைரவர் மந்திரங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி ராகு மந்திரங்களும் நீங்கள் சொல்லலாம், ராகு பீஜ மந்திரமும் நீங்கள் சொல்லலாம், அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இதுதான் நம்பர் 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு உண்டான நியூமராலஜி.